வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து சிடபிள்யூசியில், அதாவது குக் வித் கோமாளியில் இஃபான் ப்ரோ செஞ்ச வாழைப்பழ பணியாரமும் இஞ்சி புளி சட்னி தாங்க செஞ்சுருக்கேன். சூப்பராக இருந்ததுங்க. எதுக்கும் அதுங்க காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டுனா தான் என்னோட வீடியோஸ்லாம் உங்கள் வீடு தெரிய வரும். இப்போ வாங்க நம்ம ஆர்எஸ்டி ஹெல்த் கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்யுங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கிறேன். ரெண்டு சேர்த்துட்டு இதுக்கு நான் ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சக்கரை தானே சேர்த்துக்கலாம், ஆனால் நாட்டு சக்கரை சேர்க்கும் போதுங்க சூப்பராக இருக்குது. நான் ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதிலே வந்து ஒரு கால் மூடி தேங்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. சேர்த்துட்டு இதை நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இதை இப்போ வந்து கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு நான் வந்து ஒரு முக்கால் கப் பச்சரிசி சேர்க்குறேங்க, அதாவது பச்சரிசி மாவு சேர்க்குறேன். சாரி, பச்சரிசி மாவு. நம்ம கொழுக்கட்டிக்கு நம்ம மாவு வச்சுருப்போம் இல்லையா, கடையில் வாங்குகிற மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க பச்சரிசி மாவு. அதே கப்பில் ரெண்டு கப் கோதுமை மாவும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை கலக்கிக்கோங்க. இதுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஆப்ப சோடா பவுடரும் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இட்லிக்கு போடுவோம் இல்லையா ஆப்ப சோடா பவுடர், அதாவது பேக்கிங் பவுடர், நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். அதான் பேக்கிங் சோடா. நீங்கள் உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா தான் வருதுங்க. இதில் வந்து நம்மளால் கலக்க முடியல, நான் வந்து கரண்டியை மாற்றிக்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கையில் எடுத்து நம்ம வெட்டுற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நமக்கு இலகி போயிடும், வராது. அதனால் ஓரளவுக்கு கையில் எடுத்து நம்ம போடுற மாதிரி நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்படி நல்லா கலந்து விட்டாச்சு. நாங்கள் நம்ம கட்டி முட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி நம்ம எடுத்து நம்ம போடும்போது நமக்கு வந்து நல்லா உப்பி நல்லா சூப்பராக வருங்க. நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். நான் இதுமாதிரி ஸ்நாக்ஸ் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேங்க, தேவைப்பட்ட என் சேனலை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து போட்டு பாருங்கள். நமக்கு வந்து எடுத்து நம்ம கையில் போடுற மாதிரி வருதான்னு பார்த்துக்கோங்க. அந்த கரெக்டாக இருக்கும், அந்த பக்கமும் அதுதான் கரெக்டு. நம்ம கையில் எடுத்தோன்னா பாருங்கள். இப்போ நம்ம வடை போடுவோம் இல்லையா, வடையோடு கொஞ்சம் நமக்கு இலகி இருக்கணும். ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும், ரெண்டு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் உளுந்து உளுந்தம்பருப்பு, ஒரு கால்க்கும் கொஞ்சம் கம்மியாக தாங்க இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு துண்டில் கால்வாசி தான் சேர்த்துக்கிறேன் நான் இஞ்சி. ஒரு ரெண்டு பூண்டு பட்கள், அப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. வந்து காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேங்க. இங்கே காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதெல்லாம் காரம் கம்மியாக போட்டிருக்கேங்க. நீங்கள் காஷ்மீரி மிளகாய் சேர்க்கும் போது நமக்கு கலர் சூப்பராக வரும். நான் வந்து கம்மியாக போட்டிருக்கதா, கலர் கொஞ்சம் நமக்கு கம்மியாக தாங்க இருக்குது. இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சிட்டோம்னா நமக்கு சூப்பரான இஞ்சி புளி சட்னியும் நமக்கு ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம வந்து இதை கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த காம்பினேஷன். வந்து இந்த இனிப்புக்கும் இந்த சட்னிக்கும் நம்ம சாப்பிடும்போது நானும் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் செம்மையாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குட்டீஸ் கூட ரொம்ப பிடிக்குங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா நமக்கு புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து ஒரு விதமாக சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது வறுபட்டுச்சு. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும், ஆறுனது நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த பணியாரத்தை போட்டு எடுத்துடலாங்க. இனிப்பு பணியாரத்தை நல்லா ஒரு
மிதமான சூடுக்கு எண்ணெய் வந்ததும் நம்ம ஒன்று ஒன்று நம்ம கையிலே எடுத்து போடலாங்க, சூப்பராக வரும். உங்களுக்கு தெரியுதா நல்லா எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக நம்ம வந்திருக்கு. நல்லா மீடியமில் வச்சு நல்லா அது சவுந்ததும் நம்ம எடுத்துடலாம். மீடியம்லேயே வச்சு நல்லா திருப்பி திருப்பி விடுங்க, ஏன்னா ஒரே பக்கமாக இருக்கும் அது. பொறுமையாக திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா தான் எல்லா பக்கமும் நல்லா செவந்து வரும். இப்போ பாருங்கள் என்ன புஃப்னு, என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதாங்க, இப்போ நல்லா செவந்துருச்சு, நம்ம அதை எடுத்துடலாம். உங்களுக்கு கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. எனக்கு ஒரு 15-20 பணியாரம் வந்துச்சுங்க. நான் வந்து ஒரு கப் பச்சரிசி மாவும் 2 கப் கோதுமாவும் சேர்த்தேங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஏற குறைய போட்டுக்கோங்க. நான் எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். சூப்பராக இருந்துச்சுங்க, செஞ்சோடனே எல்லாமே காலியாகிடுச்சு. அதுவும் அந்த சட்னிக்கும் அதுக்கும் சூப்பர் காம்பினேஷனுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துட்டோம். எனக்கு ஒரு 3 இடி வந்ததுங்க, 3 இடி நான் வந்து போட்டு எடுத்தேன். நீங்கள் போடும்போது கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க, நம்ம கிட்ட கிட்ட போடும்போது நமக்கு அந்த புஃப்னு வராது, அப்படியே நமக்கு சப்ப சப்பையாகிடும். நீங்கள் போடும்போது கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா, கம்மியாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சட்னியை அரைச்சிக்கலாம். ஆற வச்சுட்டு வந்தாச்சு. இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இந்த ஒண்டி தாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாங்க, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு நான் சேர்த்துக்கிறேன், கடுகு உளுந்து கொஞ்சமாக கல்லீரலும் சேர்த்து தாளிப்பும் சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான இனிப்பு பணியாரம், அதாவது வாழைப்பழ கோதுமை இனிப்பு பணியாரமும் இஞ்சி புளி சட்னியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும். என்னோட சேனலில் ஸ்வீட் ரெசிபிஸ் போட்டிருக்கேன், நான்வெஜ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன், நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது நல்லா பஞ்சு மாதிரி எப்படி அழகாக நமக்கு பிரிஞ்சு வருது பாருங்கள். உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு? சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போகிற லைக் தாங்க எனக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் இதில் லைக் போட்டுட்டு நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போகும். இதில் ஏதாவது குறை இருந்தாலும் உங்களோட கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து சரி பண்ணிக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.